நாம சின்ன வயசுல கேட்ட காக்கா கதைக்கும் நம்ம படிச்ச ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்க்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம எல்லாருமே ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள் படித்தப்ப ஆர்க்கிமிடிஸை பற்றி ஒரு கதையை கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு தங்க கிரீடம் செய்யணும்னு தோணுச்சு. உடனே ஒரு குள்ளனை கூப்பிட்டு பியூர் கோல்டு, அதாவது சுத்தமான தங்கத்தை கொடுத்து கிரீடம் செய்ய சொன்னார் அந்த ராஜா. அடுத்த நாள் அந்த குள்ளனும் ஒரு அழகான கிரீடத்தை செஞ்சு கொண்டு வந்துட்டு அந்த ராஜாட்ட கொடுத்தான். அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது என்னன்னா, உண்மையிலேயே இந்த கிரீடம் நம்ம கொடுத்த சுத்தமான தங்கத்துல தான் செஞ்சிருக்கானா, அல்லது வெள்ளி இந்த மாதிரி எதுவும் கலப்படம் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். உடனே அந்த ராஜா ஆர்க்கிமிடிஸை கூப்பிட்டு, இந்த கிரீடம் உண்மையிலேயே நான் கொடுத்த அந்த சுத்தமான தங்கத்திலிருந்து தான் செஞ்சுருக்காங்களா, அல்லது எதுவும் கலப்படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில் ஆர்க்கிமிடிஸ் குளிக்கிறப்ப பாத்ரப்பில் கால் வைக்கிறப்ப தண்ணி வெளியில் சிந்துறதை பார்த்து யுரேக்கா யுரேக்கான்னு கத்துனாரு. யுரேக்காங்கிற கத்தம் எல்லாத்துக்கும் தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கதைக்கும் நம்ம சின்ன வயசில் கேட்ட காக்கா பானையில் கல்லை தூக்கி போட்டு தண்ணி குடித்த கதைக்கும் ரொம்பவுமே பெரிய சம்பந்தம் இருக்குது. நாம் எல்லாத்துக்குமே காக்கா கல்லை தூக்கி போட்டு தண்ணி குடித்த கதையில் உள்ள மாறல் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த கதையில் உள்ள சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆர்க்கிமிடிஸ் அந்த பாத்ரப்பில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் இம்மர்ஸ்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்க்கிமிடிஸ் அவங்களோட காலை உள்ளே வைக்கிறப்ப அந்த பாத்ரப்லேருந்து வெளியில் சிந்தின தண்ணியோட வால்யூமும் அவங்களோட காலோட வால்யூமும் ஒரே அளவு தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட உடம்ப உள்ளக்க வைக்கிறப்ப அந்த பாத்ரப்லேருந்து வெளியில் வந்த தண்ணியோட அளவும் அவங்களோட பாடியோட வால்யூமும் ஒரே அளவு தான் இருக்கும். இதை வச்சு தான் தங்கத்தோட வால்யூம் அந்த கிரீடத்தோட வால்யூம் டிஃபர் ஆகும்னு ஆர்க்கிமிடிஸ் சொன்னாங்க. அந்த ராஜா முன்னாடி ஒரு பீக்கரில் அந்த கொல்லன் செஞ்ச கிரீடத்தையும் இன்னொரு பீக்கரில் அந்த ராஜா கொடுத்த சுத்தமான தங்கத்தையும் ஆர்க்கிமிடிஸ் உள்ளே போட்டாங்க. பீக்கர்லேருந்து வெளியில் வந்த தண்ணியோட அளவு வித்தியாசப்பட்டுச்சு. இதை வச்சு தான் அந்த கிரீடத்தில் பெரிய ஊழலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்க்கிமிடிஸ் அப்போ சொன்னாங்க. ஒருவேளை அந்த கொல்லன் கரெக்டாக 10 கிராம் தங்கத்தை எடுத்துகிட்டு அதே 10 கிராமுக்கு சில்வரோ இல்லை வேறு மெட்டீரியலோ கலந்துருந்தா, இங்கே தான் டென்சிட்டிங்கிற கான்செப்ட் இருக்குது. டென்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, மாஸ் பை வால்யூம், அதாவது ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள், கோல்டோட டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் க்யூப்ல 19.32 கிராம் இருக்கும். அதே இது சில்வரு 1 சென்டிமீட்டர் க்யூபுக்கு 10.5 கிராம் தான் இருக்கும். அந்த பியூர் கோல்டோட டென்சிட்டியும் க்ரோனோட டென்சிட்டியும் ஒன்றா தான் இருந்திருக்கணும். டென்சிட்டி டிஃபர் ஆச்சுன்னா வால்யூம் டிஃபர் ஆகும். இதை வச்சு தான் ஆர்க்கிமிடிஸ் அந்த க்ரோன் பியூர் கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த கொல்லன் பியூர் கோல்டோட வால்யூமை கரெக்டாக மெஷர் பண்ணி அதே வால்யூமில் உள்ள சில்வரை ஆட் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ் டிஃபர் ஆகும். மாஸோட ஈக்குவாலிட்டி கண்டுபிடிக்கிற அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு பேலன்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் அந்த காக்கா கதையில் கல்லை அந்த பானைக்குள்ளே போட்டப்ப அந்த பானையில் ரைஸான தண்ணியோட வால்யூமும் அந்த கல்லோட வால்யூமும் ஒன்றா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள்.